வெல்கம் டு பக்கெட். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆச்சாரியா அந்த படத்தோட வந்து டீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிரஞ்சீவி அவர் வந்து நடிச்சிருக்கிற படம். ஸோ இந்த படத்தில் வந்து சிரஞ்சீவி ராம்சரண் ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்கிறது ஸ்க்ரீனில் ஒன்றா வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கொரட்டல சிவா டைரக்ஷனில் வந்து காஜல் அகர்வால், சிரஞ்சீவி அப்புறம் ராம்சரண் எல்லாருமே நடிச்சிருக்க இந்த படத்தோட டீசர் வந்து வந்திருக்கு. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கம் லெட்ஸ் வாட்ச். పాఠాలు చెప్పే అలవాటు లేకపోయినా అందరూ ఎందుకు ఆచార్య అంటుంటారు? బహుశా గుణపాఠాలు చెప్తానని. ராம்சரன் வந்து காமிக்கல. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடவுள் வந்து கடவுள் ரூபத்துலேயே வந்து காப்பாற்றுறது ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் ரிலாக்ஸில் போகுது. அதுக்கப்புறம் வந்து நான் டீச்சிங் இதுலேயே இல்லைனாலும் என்னை வந்து ஆச்சாரியன்னு கூப்பிடுவாங்க. ஸோ மேபி வந்து ஆச்சாரியனா டீச்சர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது மீனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த இதுலேயே நான் வந்து இல்லை, ஆனால் வந்து என்னை வந்து ஆச்சாரியன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நான் பாடம் கற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலுங்க. சீரீஸ்ல அல்டிமேட்டாக இருந்துச்சு டீசர். கலர்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், மியூசிக் வந்து மணி சர்மா வந்து பண்ணியிருக்கு அப்படியே செய்யுங்க. போக்கிரி இந்த படங்களை பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரியும். ஸோ தெலுங்குல வந்து மணி சர்மா பயங்கர ஃபேமஸ். ஸோ நான் தமன் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சரி மியூசிக் வந்த உடனே, பட் தமன் வந்து இல்லை. ஸோ தமன் வந்து நல்லா ஏன் சொல்கிறாரு, நல்லா எல்லா படத்துக்கும் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அடுத்து வக்கீல் ஷாப் அவருக்கு இருக்குது, அதுவும் வேறு லெவல் இருக்குது டீசர். ஸோ இந்த டீசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிறிஸ்பாக ஒரு இந்த படத்தோட டீஸ் அவ்வளோதான். மற்றபடி இதில் கதைக்கான எக்ஸ்பிளேஷனோ அதெல்லாம் எதுவுமே வந்து சொல்லலை. ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரியுது நம்ம சிரஞ்சீவி காருக்கு. அதே மாதிரி வந்து ராம் சரணுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுல தனியாக தான் டீசர் விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம பக்கெட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.